ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இலங்கை அப்படின்னாலே அதுக்கு வந்து நேர் அர்த்தம் எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதார பேரழிவில் சிக்கியிருக்கின்ற ஈக்குவல் மாதிரி வேறு எந்த நாட்டுக்கு சொல்லணும்னாலும் இலங்கை மாதிரின்ற சொல்கிற அளவுக்கு இலங்கையோடைய நிலைமை வந்து ரொம்பவே மோசமாயிட்டுருக்கு. ஸோ அவங்களுடைய கடன் மொத்தமாக பார்த்தோன்னா $50 பில்லியன் கிட்ட. அந்த கடனை செலுத்துறதை விடுங்க, அதுக்கான வட்டியை இல்லை அது அதெல்லாம் விட வெளியிலேருந்து ஒரு பொருளை வாங்கிறது கூட முடியாத நிலமையில் இப்போ ஸ்ரீலங்கா. அடுத்தது 2 நாளில் இருக்கிற அந்த பிரெட்லாம் இருக்கு இல்லையா, இதோடைய இது எல்லாமே தீந்து போயிடும் அப்படின்ற நிலைமைக்கு ஆகிட்டாங்க. ஸோ என்ன தான் எப்படி அந்த பிரச்சனை, இது மட்டும் இல்லை நிறைய நாடுகள் இலங்கை மாதிரி, அதாவது ஆப்கானிஸ்தான் அர்ஜென்டினாவில் ஆரம்பித்து பாகிஸ்தான் ஜிம்பாப்வே வரைக்கும் இந்த லைனில் நிற்கிறாங்க இல்லையா, என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் இலங்கையை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோன்னா மஹிந்த ராஜபக்சே, அவங்க எப்படி ராஜபக்சே அவங்களுடைய ஃபேமிலி வந்து எப்படி இதை கொண்டுட்டு வந்தாங்க கோத்தபயா ராஜபக்சே இவங்களாம் அப்படின்றதான். ஸோ ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா 2019 இவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்றது. அது அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு, 200 பேர் உயிரிழக்கிறாங்க. ஏன்னா அந்த குண்டுவெடிப்புக்கு அப்புறம் டூரிஸ்ட்டு தான் அதோட மெயின், அதாவது இலங்கையோட முக்கியமான ஒரு துறையை பார்க்கப்படுது, அதிலே வந்து ஒரு டேமேஜ் விழுது அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களோட ஜிடிபியில் ஒரு 10% கிட்ட டூரிசம் இருக்கும்போது அதில் அடி வாங்குறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்தது COVID-19, முக்கியமாக வந்து கரப்ஷனையும் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டிலேருந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துங்க, அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி டேக்ஸை அதிகம் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பொருள் தயார் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படின்ற மாதிரியான அட்வைஸை தான் இந்த சிக்கலில் இருக்கிற நாடுகளுக்கு ஆரம்ப கட்டத்திலே கொடுப்பாங்க. ஆனால் இதில் எதையுமே ஃபாலோ பண்ணாத ஸ்ரீலங்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து டேக்ஸை அதிகப்படுத்தணும் ஆனால் அதுக்கு டேக்ஸை வந்து கம்மிப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுடைய இருக்கிற வருமானமும் போச்சு அப்படின்ற நிலைமைக்கு போயிடுது. ஸோ அப்போ அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா, வந்து அவங்களுடைய ஜிடிபியை பார்த்தோம் அப்படின்னா அவங்க உள்நாட்டுக்குள்ளே தான் அவங்களுடைய பொருட்கள் விற்கிறது எல்லாமே, வெளிநாட்டு ஏற்றுமதியே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இலங்கையை பொறுத்தளவு. ஸோ அதுலேயும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலை. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா, விவசாயத்துக்கு அந்த உரங்கள்லாம் தேவை இல்லையா, அது வந்து ஆர்கானிக்காக நம்ம போயிடலாம், ஏன்னா நம்ம வந்து இறக்குமதியை கம்மி பண்ணலான்ட்டு கெமிக்கல் உரங்களெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து பெரிய பிரச்சனையாது. அதோட உற்பத்தி, நெல் இதெல்லோடைய உற்பத்திலாம் பார்த்திங்கன்னா பல மடங்கு குறையுது, அதுலேயுமே ஒரு பெரிய பிரச்சனைலாம் போகுது. ஸோ இதெல்லாம் போக எது பண்ணக்கூடாதோ அதை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பல கோடி கணக்கு அவங்களுடைய ரூபாய் மதிப்பில் அவங்க அச்சிடுறாங்க. ஸோ அந்த வருஷத்தில் அவங்க அச்சிட்டதை பார்க்கணும், எக்கச்சக்கமாக இல்லாத அளவுக்கு அச்சிடுறாங்க. எப்பயுமே வந்து ஒரு பொருளாதார பிரச்சனையில் இருக்கும்போது பணம் அச்சடிக்கிறது வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பணத்தோட மதிப்பை எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம US டாலருக்கு ஈக்குவலாக பார்த்தோன்னா 360 ரூபாய்க்கு போயிடுச்சு அவங்களோட இலங்கை கரன்சியோட மதிப்பு. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் வீழ்ந்திருக்குதுன்னு பார்த்தோன்னா 80% வந்து அந்த கரன்சி வீழ்ந்திருக்கு. இதை தான் எல்லோரும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது பல கோடி கிட்ட அவங்க வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ரூபாயை. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை, பெரிய அளவில் பிரச்சனை போது அவங்களால வந்து அவங்கக்கிட்ட தேவைக்கு, அதாவது வெளியில் காசு கொடுத்து வாங்குறது பெட்ரோலாக இருக்கட்டும் இல்லை வந்து மில்க் பவுடரு எது இதெல்லாம் வாங்கணுமோ அதுக்கு வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லாத ஒரு நிலைமை. ஸோ அப்போ எவ்வளோ கடன், முன்னே சொல்லும்போது $50 பில்லியன் அவங்க கடனுக்கு போயிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்போ 2026-27 அவங்க 17 பில்லியன் கிட்ட அவங்க கொடுத்தாகணும், அவங்க வந்து கடனை திருப்பி கொடுத்தாகணும். ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையினால தான் அவங்க நான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, புதுசாக ஒரு ரணில் விக்ரமசிங்கை வந்து பிரதமராக பதவி இருக்கார், அவராவது ஏதாவது அவர் பங்குக்கு பண்ணுவார், எக்கனாமியை திருப்பி கொண்டுட்டு வரார் பார்த்தோம். ஆனால் அவர் சொன்னது ராக் பாட்டமுக்கு போயிடுச்சு, இதுக்கு மேலே இதை ஒன்றுமே பண்ண முடியாது, எக்கனாமிக்கு வந்து பெரிய அளவில் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவருமே கையை விரிச்சிடார். ஸோ அவங்க இலங்கையை வந்து ரஷ்யா கிட்டே ஹெல்ப் கேட்கறது, IMF கிட்டே இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு கிட்டே அவங்க கிட்டே பேசுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க ஒரு சில மெஷர்ஸ் எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து ஒரு நாள் லீவ் கொடுத்து அவங்க வந்து வீட்டில் வந்து எப்படி பொருட்களை உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான பொருளை உற்பத்தி பண்ணுற விவசாயம் பண்ணுற ரேஞ்சுக்கு அவங்களுக்கு வந்து லீவ் கொடுக்குறது, இதெல்லாம் பற்றிலாம் பார்த்தாங்க. இன்னும் நில பேர் வாலண்டியராக லீவ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வெளிநாட்டில் ஒர்க்கு தேடுங்க அப்படின்ற அளவுலாம் கூட சொன்னாங்க. பட் ஆனால் இது எதையுமே வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கணும். ஸோ இதனால் ஒரு கட்டத்தில் ஃபுல் டோட்டல் கொலாப்ஸ் அப்படின்ற நிலைக்கு மார்ச்சில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, போராட்டம், அமைதியான போராட்டம் அப்படின்ற லெவலுக்கு கியூவில் நிற்கிறது, பெட்ரோல் போட இப்படின்லாம் கியூவில் நின்று வந்து கடைசியில் IMF இல்லை வேர்ல்டுடைய யுனைடட் நேஷனுடைய டெவலப்மெண்ட் செக்டர்னு இருக்குல்ல, அவங்க சொன்ன டேட்டாவே என்னென்னா 10 of 9 பேர் ஒருவேளை சாப்பாட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க இலங்கையில் அப்படின்ற அளவுக்கு. ஸோ அப்போ
சாப்பாட்டுக்கு பிரச்சனை, மெடிசன் இல்லை, ஸ்கூல் இல்லை, ஆம்புலன்ஸுக்கு கூட வந்து அவங்களுக்கு பெட்ரோல் இல்லை பண்ண அப்படின்னும் போது அப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன சுத்த வேஸ்ட் அப்படின்றது தான். அவங்க தெருவில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எந்த நிலைமைக்குன்னா அதிபர் மாளிகையை அவங்க முட்டுக்கிட்டு அதிபர் வந்து கோத்தபய ராஜபக்சே 13ஆம் தேதி ரிசைன் பண்ணுறேன்னாங்க. ஸோ ரிசைன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் அங்கேயே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோபமே என்னென்னா மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படும் போது அங்கே அதிபர் மட்டும் எப்படி ஒரு லக்ஸரியான லைஃப்பை வாழறாங்க அப்படின்றது தான். ஸோ அப்போ உதாரணமாக பார்த்தோன்னா அவங்க நிறைய பணத்தை கோத்தபய ராஜபக்சே எடுத்துன்னு போனார் அப்படின்னு நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அங்கிருந்த பணமே கிட்டத்தட்ட 50 மில்லியன் யூஎஸ் டாலர் கிட்ட அங்கே மீதி இருந்ததை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க போராட்டக்காரர்கள்லாம் கூட நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ அப்போ இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னா இவங்க கிட்ட இருக்கிற ரிசர்வே 25 மில்லியன் யூஎஸ் டாலர் தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது அதிபர் மாளிகையில் அதை விட டபுள் 50 மில்லியன் யூஎஸ் டாலர் அவர் விட்டுட்டு போனதே அங்கே இருக்குதுன்றதை பார்த்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அங்கே அதிபர் பணத்தை பதுக்கி வச்சிருக்காரு, அவர் வந்து லக்ஸரியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தது தான் அனைத்து கட்சிகளோட மீட்டிங் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கான எந்த லெவலுக்கு வரும் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து மக்கள் வந்து பெரிய புரட்சியில் ஈடுபட்டிருக்க இடத்துல இதை எப்படி அவங்க தூக்கி நிறுத்த முடியும், இமீடியட்டாக பண்ண முடியுமா அப்படின்னா இது வந்து இந்த கிரைசிஸே பல வருஷங்களாக நடந்தது, இதை வந்து ஒரேடியாக தூக்கி நிறுத்த முடியாது. ஏன்னா இந்தியா வந்து 4 பில்லியன் இது வரைக்கும் கிரெடிட் லைன் யூஎஸ் டாலர் கிரெடிட் லைன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கு இதை லாஸ்ட் டைம் மீட்டிங்கில் கூட இந்தியா அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ண தயார், நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் சொன்னது என்னென்னா இந்தியா சைடு வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்றது, நாங்கள் வந்து ஆர்மியை அனுப்புகிற மாதிரி பிளான்லாம் சுத்தமாக கிடையாது அப்படின்றது, அவங்களுடைய பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்டாண்ட், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றது தான். ஆனால் அவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் இந்தியன் சைடு சொன்னது என்னென்னா எப்பயுமே கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, ஒரு டைம் அவங்களா வந்து இதுக்கான முயற்சியை எடுத்துக்கணும் அப்படின்றது தான் அந்த வார்னிங்கும் ரணில் விக்ரமசிங்கு கொடுக்கப்பட்டதாக கூட நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம 4 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு கிரெடிட் லைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணமான சைனா சைலண்ட் மோடில் போகிறதையும் பார்க்குறோம். இதில் என்ன பார்த்தோம்னா அம்பந்தோட்டா ப்ராஜெக்ட்லேருந்து வெள்ளை யானை ப்ராஜெக்ட்னு போட்டு எக்கச்சக்கமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், அவங்களுக்கு எது தேவையோ அதை விட்டுட்டு எதுலேருந்தெல்லாம் வருவாய் அவங்களுக்கு கம்மியாக வருதோ அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் 100 கணக்கான ஏக்கர் அதை சுற்றி இருக்கிற இடத்த அபகரிச்சது தான் சைனா பண்ணாங்க. அதுதான் அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவோட மாடலே அதுதான். ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா இலங்கை இருக்கிற இடத்துல பிஸியான ஒரு போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து நடைபெற இடம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இடமாக இருந்தால் கூட ஸோ அவங்க வந்து தப்பான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமா அது கரப்ஷன். ஸோ இன்றைக்கி ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்தா கூட அது கரெக்டான முறையில் போகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ஒரு வேர்டிங் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கரப்ஷனும் இலங்கையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து இலங்கை மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோன்னா டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா மோர் தென் 94 கண்ட்ரீஸ் கிட்ட இந்த பிரச்சனை, அதாவது எப்படின்னா எரிபொருள் இல்லை உணவு பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை இல்லை எக்கனாமிக் பொருளாதார பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க. இந்த மூணில் ஏதாவது ஒன்றில் நிறைய கண்ட்ரிஸ் மாட்டிகிட்டு இருக்காங்க, அதுவும் டெவலப்டு கண்ட்ரீஸில் விட டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நிறைய இதில் பணம் அந்த போர் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க, இன்ஃப்ளேஷன்லாம் எக்கச்சக்கமாக போயிடுது, பணவீக்கம் அப்படின்றது அதிக அளவில் போயிட்டுருக்கு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இப்போ யுனைடெட் நேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு இல்லை எங்கேயோ நடக்குது அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சா அது தப்பு, கண்டிப்பாக இது நம்மளுக்கும் நடக்கும், ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான் பிரச்சனை அவங்க எடுத்ததுலேருந்து அங்கே எவ்வளோ பிரச்சனை அவங்களுடைய கிரைசிஸ் பார்க்குறோம். இப்போ எர்த்குவாக்னால அங்கே வந்து நிலநடுக்கத்தால் 1000 பேர் உயிரிழந்தாங்களே, ஸோ அந்த அளவுக்கு அவங்களும் தள்ளாடிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கிற பாகிஸ்தானை பார்க்குறோம், அவங்களும் வந்து டீயை கூட ஒரு கப்பு கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஸ்லாஷ் பண்ணுங்கள் இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இப்போ ஐஎம்எஃப் கிட்ட 6 பில்லியன் யூஎஸ் டாலர் கிட்ட அவங்க வந்து உதவி எதிர்பார்க்காங்க. ஐஎம்எஃப் சாதாரணமாக எந்த ஒரு நாட்டுக்கும் கடன் கொடுத்துட மாட்டாங்க அப்படின்றத பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ரீஸ்ட்ரக்சர் அவங்க பண்ணியாகணும், இவ்வளோ டேக்ஸ் ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், சப்சிடி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ஒரு இதோட ரூல்ஸோடு தான் ஐஎம்எஃப் வந்து பணம் கொடுக்கறதுக்கே வருவாங்க. ஸோ அவ்வளோத்தையும் கொடுத்தா ஏற்கனவே வந்து பணம் வீக்கம் பொருளோட வேலையெல்லாம் எக்கச்சக்கமாக போயிருக்குன்னு போயிருக்கிற பாகிஸ்தான் இன்னும் பெரிய பிரச்சனையில் தான் மாட்டுவாங்க. ஸோ பக்கத்தில் உள்நாட்டிலே தாலிபான், பக்கத்து நாட்டிலையும் தாலிபான், நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரி, ஸோ அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது ஸோ அது வந்து ஒரு டேஞ்சர் அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அவங்க மட்டும் இல்லை நேபாளிலேருந்து மியான்மர் மாலத்தீவுலேருந்து நிறைய கண்ட்ரிஸ், இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அர்ஜென்டினாவும் இதே பிரச்சனையில் தான் பார்க்குறாங்க. அவங்களும் பார்த்தோன்னா அவங்க நாட்டிலையும் ஒரு 5-4 பேர் வந்து ஒரு போராக இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஏழ்மை நிலைக்கு வராங்கன்றத பார்க்குறோம். அவங்க இன்ஃப்ளேஷன்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, பணவீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை விட அதிகமாகுது. இலங்கையில் வந்து ஒரு 50% தான் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் இருக்குதுன்னு பார்க்குறோம், அர்ஜென்டினாவில் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். 80% இன்ஃப்ளேஷன் அவர் வந்து அந்த நாட்டை தலைவர்லாம் பேச
பேசும்போது நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், இதை நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும், ஐஎம்எஃப் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கடனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அங்கேயே எதிர்ப்போகுது. ஐஎம்எஃப் வந்து நம்பக்கூடாது, அவங்களாலையும் பிரச்சனை வரும்ன்றது வரைக்கும் கூட அர்ஜென்டினாவில் பிரச்சனை வருது. ஸோ இது ஒரு பக்கம் தான் எகிப்த், அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் எகிப்து ஒரு பிரச்சனைக்கு போயிருக்கேன். பக்கத்தில் இருக்க சவுதி அரேபியா அப்புறம் யுஏஇ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்தால் கூட, பட் ஆனால் வந்து எந்தளவுக்கு யாருமே வந்து ஒரு திரும்பி ரிட்டர்ன் எதிர்பார்க்காம உதவி செஞ்சுட்டு போயிட மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ அதையும் எதிர்பார்த்துருவோம். ஸோ அப்போ பார்க்கும்போது எகிப்தும் இந்த பிரச்சனையில் மாட்டியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ துருக்கி அவங்க கண்ட்ரியோட பேரை மாற்றினாலும் அவங்களுடைய பொருளாதார நிலை வந்து மாறலை அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நேட்டோவில் அந்த ஃபின்லாண்டு இவங்கெல்லாம் ஸ்வீடன் வரத்து தடுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து பெரியாளை காட்டிக்கிட்டால் கூட அவங்க நாட்டிலையும் பணவீக்கத்திலிருந்து பொருளாதார நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது தான் நம்ம டேட்டா அங்கே நம்ம பார்க்குற இடத்துல பார்க்குறோம். ஸோ அப்போ இவங்க இந்த மாதிரி நிறைய நாடுகள், ஜிம்பாப்வேலேருந்து சைனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்த நாடுகள் நிறைய இந்த மாதிரியான பிரச்சனையில் இவங்கெல்லாம் மாற்றுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ வேர்ல்டு பேங்க்லேருந்து எல்லா யுனைடெட் நேஷன்லேருந்து எல்லாமே சொல்கிறது எல்லா இப்போ நம்ம வேர்ல்டில் இருக்கிற நிறைய நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க் பார்த்தோம்னாலே தெரியும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்திக்கிட்டே வருவாங்கன்னு நம்ம பார்க்குறோம். யூஎஸ்லேருந்து இந்தியாவிலேருந்து நிறைய கண்ட்ரிஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. ஸோ அப்போ உலகம் முழுக்க இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. இதுக்கு முக்கிய காரணம் கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ வந்து உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை. ஸோ இதுதான் வந்து உணவு, அதாவது G20 நாடுகள்லாம் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம பார்த்தோம். அப்படி அவங்களால முடியலைன்னா அட்லீஸ்ட் வந்து அங்கே இருக்க உணவுப் பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காவது வழிவகை செஞ்சாங்கன்னா இந்த உணவுப் பொருள் பிரச்சனையால் மாற்ற இல்லை தத்தளிக்கிற நாடுகளுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தும்போது உக்ரைனையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ இலங்கை ஸ்ரீலங்காவிலேருந்து பாகிஸ்தான் ஜிம்பாபே சொல்கிற இல்லையா, உக்ரைனும் இந்த பொருளாதார நெருக்கடியில் பயங்கரமாக அடி வாங்குது. அவங்களும் அவங்களுடைய கடனை எப்படி திருப்பி கொடுக்குது, ஏன்னா இப்போ போருக்கு வேறு செலவாகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி நிலமையில் பெரிய பெரிய எக்கனாமிஸ் நம்ம யூஎஸ்லாம் தெரியும், நம்ம ட்ரில்லியன் கணக்கு அவங்களுடைய 20 trillion ஜிடிபி அவங்களோட எக்கனாமிஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இப்போ ரஷ்யா உக்ரைன் இல்லை சைனா அந்த பசிபிக் தீவுகளில் இருக்கிறத தவிர இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி அவங்க வந்து இந்த இடத்துல வரலை அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நிறைய நாடுகள் இந்த ரேடாரில் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பெரிய அளவில் அடி வாங்க போக போக இலங்கை மாதிரியே ஒரு பிரச்சனையில் மாட்டும் அப்படின்றது தான் யுனைடெட் நேஷனலுடைய டெவலப்மெண்ட் செக்டர் அவங்க சொல்கிறது சொல்கிறோம். உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல், ஸோ இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும் மற்ற நாடுகளில் இருக்கட்டும் எப்படி இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது இல்லை வேறு டாபிக் பற்றி நம்ம பேசணும் நினச்சாலும் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.